கர்த்தருடைய நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் 29 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு தண்டனைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாமல் காயங்கள், யாருக்கு இரத்த கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரித்திருப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும், நடுக்கடலிலே சயந்திருக்கிறவனைப் போலவும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு. காரணம் இல்லாமல் அடிகள், யார் காரணம் இல்லாமல் காய்கள்னா, அங்கே குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் மோதிட்டு விழுந்து கிடப்பாங்க. இது நிமித்தம் காயங்கள். நான் அவங்களை யாராவது அடித்தா கூட அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதுவுமே செய்யவும் திருப்பி எதுவும் செய்ய முடியாது. அது அவங்களுக்கு அடித்தது கூட இது இல்லாமல் அவங்க அந்த அளவுக்கு படுத்துருப்பாங்க. நிறைய பேரை நான் ரோட்டில் பார்த்துருக்கேன், அப்படியே அவங்க சுயநிலவே இல்லாமல் படுத்துருப்பாங்க. சிலவங்க ரோட்லேயே வண்டி ஓடுற இடத்துலையே ஓரத்தில் கிடப்பாங்க, கால் கையை நஞ்சாக கூட முடியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க. அவங்கள யாராவது பரிதாபப்பட்டு கரையோரத்தில் இழுத்து போட்டு அப்படிப்பட்டவர்களையும் படுத்து பார்த்துருக்கிறேன். ஏன் நிறைய இடங்களிலே அவங்க இப்படியாக இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி அது பளபளப்பாய் அழகாய் தோண்டும், அதை குடிக்கிட்டால் பாம்பை போல் சீண்ட பிரியாணி போல் இருக்கும் அப்படின்லாம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உங்கள் உள்ள தாறுமாறானவைகளை பேச, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாமல் அப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே போவீங்க. இந்த இப்படி ஒரு உங்கள் உடம்பையே என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் அப்படியே கிடக்கிறது, பேசுறது கெட்ட வழியில், அவர் குடிக்கிறதுனால ஒரு பெண்ணை பார்க்கறது, இதெல்லாம் இப்படிப்பட்ட தவறுகள்லாம் செய்கிறதுக்கான அந்த மதுபானத்தை ஏன் நாடி தேடுகிறீர்கள்? அது எப்போ விழிக்கும், போய் அதை எப்பொழுது தேடுவோன்னு தான் அந்த அளவுக்கு பின்தொடருவீங்களாம். அப்படிப்பட்டவங்க அந்த அளவுக்கு உங்களை அடிமையாக வச்சுருக்கிற காரியங்களை எதுக்கு நீங்கள் தொடர்றீங்க? சிலவங்க ஒரு கசப்பான நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்துவிட்டால் நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் அப்படியே தொடர்ந்துட்டேன், பெருசாகிடுச்சின்னுவாங்க. அதனால்தான் சின்ன சின்ன காரியங்கள்லேயே நாம் அதை என்ன செய்யணும், அது செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துடணும். யாருக்கு தான் இல்லை வேதனை, எல்லாருக்கும் இருக்குது. நீதிமன்றங்களுக்கு வராத கஷ்டமாக அவங்களாம் குடிக்கணும்னு நினச்சா குடிக்கலாம், ஆனால் அவங்க குடிக்க மாட்டாங்க. நீதிமன்றன்றது அதுதான் பேர். அவங்களுக்கு வர அவங்க வீட்டில் இழப்புகளே இல்லாமல் இருக்குமா? அவங்க குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் இருக்குமா? வறுமை இல்லாமல் இருக்குமா? ஆனால் அவங்க அதில் நிலைச்சிருப்பாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தன் உடம்பை கட்டுக்குள்ளே வைத்திருப்பார்கள். நான் எங்கள் அண்ணனை பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் எங்கள் அண்ணன் கூட வேலை செய்கிறவங்களாம் குடிப்பாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் அப்போ கிணத்து வேலையெல்லாம் அப்போலாம் கிணறு நோண்டி, இப்போ தான் போரு, அப்போ கையினாலே இப்போ கடப்பாரில் இது பண்ணி கிணறுலாம் எடுப்பாங்கள்ல, அந்த இதில் வேலை செய்தவங்க எங்கள் அண்ணன். ஆனால் எல்லாருக்கும் உடம்பு வலிக்குதுன்னு குடிப்பாங்க, ஆனால் அண்ணன் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறதுனால அவங்க அப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையாயில்லை. கை கால் வலித்தாலும் எங்களை தான் அமுக்கு சொல்லுவாங்களே, வச்ச கை காலையும் அவங்க அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டாங்க. அது இருக்கணும்னு நம்ம உள்ளதாங்க கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அது அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம், சரிங்களா? அது மாதிரி இந்த சாராய கடையை நாடி தேடுறதெல்லாம் விட்டு விடுங்க. நீங்கள் உங்கள் உடம்பை நீங்களே கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளலாம், சரிங்களா? தேங்க்யூ.